ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அனீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரைஸ் ஃபேஸ் க்ரீம். ஸோ இது வந்து கொரியன்ஸோட சீக்ரெட் ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம். இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வித் ரன் ஃபார் த டீடெயில் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு நான் ஒரு போல் எடுத்துகிட்டு 5 tablespoons ஆஃப் ரைஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த ரைஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம், லைக் பாஸ்மதி ரைஸ் அண்ட் பொன்னி அண்ட் சீரக சம்பா, உங்ககிட்ட என்ன ரைஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரைஸை வந்து வாஷ் பண்ணணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பவுல் ஆஃப் வாட்டரை வந்து ஆட் பண்ணி ஒரு 1 hour கிட்ட வந்து சோக் பண்ண போகிறேன், நல்லா ஊற வச்சுக்க போகிறேன். ஸோ 1 hourக்கு அப்புறம் வந்து நம்ம இது அரிசி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 1 hourக்கு அப்புறம் அரிசி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து அரிசியை வந்து நசுக்கி பார்க்கும் போது அரிசி வந்து 2 உடஞ்சிச்சு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தண்ணி இல்லாத அரிசியை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமாக வந்து ஊற வச்ச தண்ணியை வந்து கீழே கொட்டிடாதீங்க, அது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நான் வெறும் அரிசியை மட்டும் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் அதோடய கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் நர நரன்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சிருந்தோட தண்ணி அதை ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு போல் அண்ட் ஃபில்டர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருத வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபில்டர் பண்ணும்போது நல்லா வந்து ஃபில்டர் பண்ணுங்கள், ஏன்னா அந்த ரைஸோட பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து மீதி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க, அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நான் ஃபில்டர் பண்ணி அந்த ரைஸோட மில்க்கை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு பேனில் வந்து இந்த ரைஸ் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல, ரைஸ் ஊற வச்சது, அதை வந்து நான் ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா திக்க ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து கை விடாமல் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஆக்சுவலி கொரியாவில் வந்து இந்த ரைஸ் க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை தான் நான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மில்க் ஆட் பண்ணிட்டதும் நம்மளுக்கு ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வரும். ஸோ இன்னும் வந்து ஒரு 2 minutes நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சே வந்து குக் பண்ணுங்கள். ஸோ இந்த டெக்ஸ்சரில் இருக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு ரைஸ் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் வந்து ஹீட்டாக இருக்குது, ஸோ இது வந்து கூல் டவுன் ஆகட்டும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அந்த ரைஸோட பார்ட்டி கர்ல்ஸ், அதை வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கூட வந்து நான் வந்து டாபர் ஹனி எடுத்திருக்கேன். ஹனி வந்து ஒரு 1 tablespoon ஆட் பண்ணி ஒரு ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரப்பை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் மாதிரி நம்மளோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ நம்மளோட ரைஸ் ஃபேஸ் க்ரீம் வந்து நல்லா கூல் டவுன் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 1 vitamin E capsule வந்து நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். நான் ஏன் வந்து vitamin E capsule ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ஒரு 2 weeks வரைக்கும் ஒன்று தாங்கணும்ல. ஸோ அதுக்காக இது கெடாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து vitamin E capsule யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் 2 tablespoons ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது பாதாம் எண்ணெய். ஸோ உங்ககிட்ட வந்து ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு அந்த ரைஸ் க்ரீமை வந்து வச்சுட்டேன். இது வந்து எனக்கு ஒரு 2 weeks வரும். அண்ட் கொரியாவில் நிறைய பேர் இந்த ரைஸ் க்ரீம் தான் அவங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. இதில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது, அண்ட் அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும்.
ஸோ இந்த க்ரீமை நம்ம டெய்லி நைட் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின்ல கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம ரைஸ் க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.